தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி சுமார் 11 மாதங்களாக சிறையில் உள்ளார். செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது முதல் அவர் ஜாமீன் கேட்டு நீதிமன்றங்களை நாடி வருகிறார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3 முறை, சென்னை ஹைகோர்ட்டில் 2 முறை, சுப்ரீம் கோர்ட்டில் 1 முறை என அவரது ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. மற்றொரு ஜாமீன் மனு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. அந்த மனுவை நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹா, உஜல் புயான் அமர்வு இன்று விசாரித்தது. அமலாக்கத்துறை சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி ஜாமீன் மனு மீது பதிலளிக்க 5 நாட்கள் அவகாசம் கேட்டார். இதனை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை மே 15 தேதிக்கு ஒத்திவைத்தனர். மே 17 முதல் ஜூலை 8 வரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கோடை விடுமுறை வருகிறது. எனவே மே 15 தேதி அன்று செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்று அவரது தரப்பினர் எதிர்பார்க்கின்றனர். இல்லையேல் மேலும் 2 மாதங்கள் அவர் சிறையில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும்.